மாற்றுத்திறனாளிகள் இயக்கக்கூடிய குடிநீர் குழாயை சென்னையைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் வடிவமைத்துள்ளனர். இவர்களின் படைப்புக்கு குழந்தை விஞ்ஞானிகளுக்கான தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது. இவ்வுலகின் வருங்கால சந்ததிகள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய பிரச்சினைகளில் பிரதானமாக இருப்பது குடிநீர் பற்றாக்குறை. இயற்கையின் கொடையான தண்ணீரை சேமிப்பதற்காக புதிய முறையை கண்டுபிடித்துள்ள சென்னை எழும்பூர் சிவகாசி இந்து நாடார் பள்ளி மாணவர்கள் குழந்தை விஞ்ஞானிகளுக்கான தேசிய விருதை பெற்றிருக்கிறார்கள். தங்களின் படைப்பு மூலம் தண்ணீர் வீணாவதை குறைக்க முடியும் என கூறுகிறார் இப்பள்ளியின் மாணவர் நந்தகுமார். இந்த இன்னோவேட்டிவ் மாடலை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து முன்னெடுத்து வச்சு இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருங்காலத்தில் 50% ஆஃப் வாட்டர், அதாவது நம்மளுக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வராங்கல்ல, அவங்களுக்கும் வந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டர்ன்றது யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம விட்டு வச்சுட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீரை வந்து 50%, அதாவது 50% ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். சிறுவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைவரும் எளிமையாய் பயன்படுத்தும் விதமாக இந்த புதிய வகை குடிநீர் குழாய் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் மாணவர்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர் பாபுராஜா. எளிய முறையில் குறைந்த பொருட்செலவில் செய்யக்கூடிய ஒரு அத்தியாவசிய தேவைக்கான நம்ம ஒரு மாடல் தான் இப்போ நாங்கள் செஞ்சுருக்கோம். இதை வந்து அரசாங்கம் வந்து மழைநீர் சேகரிக்கிறத எவ்வளோ மேண்டேட்ரியாக வந்து கொண்டு வந்துச்சோ அதே மாதிரி இந்த இதையும் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா நம்ம நிறைய நீரை மிச்சப்படுத்தலாம் அப்படின்றது தான் ஒரு முக்கிய கருத்து. தங்களின் இந்த கண்டுபிடிப்பை அரசு அங்கீகரிப்பதோடு அனைவரும் பயன்படுத்தும் விதமாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே மாணவர்களின் கோரிக்கையாக உள்ளது. மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுமே கணினிமயமாக்கப்பட்டு வருகின்றது. பள்ளி மாணவர்களின் புதிய முயற்சியினால் தொழில்நுட்ப பொருட்கள் எதுவும் இல்லாமல் சாதாரண மக்கள் மற்றும் ஊனமுற்றோர் பயன்படுத்தும் வகையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செலினா.